அனைவருக்கும் வணக்கம் இன்றைக்கி நம்ம ஏழாவது வகுப்பில் இரண்டாவது இயலில் அப்படியே நிற்கட்டும் அந்த மரம் இந்த கவிதை பிழை தான் இன்றைக்கி நாம் பார்க்க போகிறோம் இது வரைக்கும் நம்மளுடைய சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க பக்கத்தில் இருக்கிற பெல் பட்டனை கிளிக் பண்ணிக்கோங்க அப்போ தான் புது வீடியோஸ் உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனில் வரும் இப்போ நம்ம நுழைய முன் பகுதியை பார்த்துடலாம் இயற்கை அன்னைக்கு மணிமகுடங்கள் தான் மரங்கள் அப்படிங்கிறது கவிஞர் அழகாக சொல்லியிருக்காரு அது மட்டும் இல்லாமல் மரங்கள் அப்படிங்கிறது மனித வாழ்க்கையோட என்றைக்குமே பிணைஞ்சிருக்கிற ஒரு அமைப்பு தான் நம்ம சின்ன வயசில் பார்த்த மரங்கள் கூட அது காலப்போக்கில் அழிஞ்சிட்டு கூட நம்மளோட மனசில் அது வந்து நீங்காமல் நிறைத்திருக்கும் இப்போ மாமரத்தில் மாங்காய் பறித்து சாப்பிட்டது அப்புறம் வந்து கொய்யா பழம் சாப்பிட்டது அதுக்கப்புறம் நாவல் பழம் சாப்பிட்டது இதெல்லாமே வந்து அந்தந்த ஊர்களில் அவங்கவுங்களுடைய மலரும் நினைவுகளை நம்ம வந்து இன்றைக்கி கூட அதை வந்து சின்ன வயசில் இருந்த விஷயங்கள் வந்து வயதான பிறகு கூட நம்ம வந்து பார்த்து ஞாபகத்தில் மகிழற அளவுக்கு இந்த மரங்கள் வந்து மகத்துவமானது அப்படின்றது நம்மளுடைய அறிஞர் வந்து சொல்லியிருக்காரு மரங்கள் அப்படிங்கிறது காலப்போக்கில் மறைஞ்சிடலாம் ஆனால் அந்த மரங்களுடைய நினைவுகள் வந்து நம்மளுடைய மனசுலேருந்து என்றைக்குமே மறையாது அது வந்து காலங்காலமாக வாழ்ந்துக்கிட்டு தான் இருக்கும் அப்படின்றத பற்றி தான் அப்படியே நிற்கட்டும் அந்த மரம் அப்படின்னு சொல்லிட்டு கவிஞர் சொல்லியிருக்காரு இது வரைக்கும் நுழைய முன் பகுதியை பார்த்துருக்கோம் நூல்வெளியை பார்த்துடலாம் ராஜ மார்த்தாண்டர் இந்த அப்படியே நிற்கட்டும் அந்த மரம் இந்த கவிதை எழுதுனது யாருன்னா ராஜ மார்த்தாண்டன் இவர் வந்து மல்டி டேலண்ட் பர்சனாலிட்டி பர்சன் அப்படின்னு நம்ம சொல்கிறோம் இல்லையா இந்த மாதிரி பன்முக திறன்களை கொண்டவர் இந்த ராஜமார்த்தாண்டன் இவர் வந்து கவிஞர் இதழாசிரியர் கவிதை திறனாய்வாளர் இந்த மாதிரி பல திறன்கள் வந்து இவருக்குள்ளே இருந்துச்சு கொல்லிப்பாவை அப்படிங்கிற ஒரு சிற்றுதை நடத்திட்டு வந்தவர் இந்த ராஜமார்த்தாண்டன் அது மட்டும் இல்லாமல் ராஜமார்த்தனுடைய கவிதைகள் அப்படின்ற நூலுக்காக தமிழ் வளர்ச்சித்துறையில் பரிசு பெற்றவர் இவர் இந்த ராஜமார்த்தாண்டன் சிறந்த தமிழ் கவிதைகளை தொகுத்து பொங்குதேர் வாழ்க்கை அப்படிங்கிற தலைப்பில் நூலாக மாற்றினார் இவர் அது மட்டும் இல்லாமல் இவருடைய அப்படியே நிற்கட்டும் அந்த மரம் அப்படின்னு நூலில் இருக்கிற கவிதை வந்து இங்கே வந்து கொடுத்துருக்காங்க இந்த நூல் வெளியிலருந்து எந்த மாதிரியான கேள்விகள் கேட்கலாம் அப்படின்னு சொல்லி பார்க்கும்பொழுது ராஜ மார்த்தாண்டர் இவருடைய எந்த இதழ் நடத்தினார் ராஜ மார்த்தாண்டர் நடத்திய இதழுடைய பேர் என்ன அப்படின்னு கேட்கும்பொழுது பொழுது கொல்லிப்பாவை அப்படின்ற சிற்றுதலை ராஜமார்த்தாண்டன் நடத்துகிறாரு அப்படின்ட்டு ஒரு கேள்வி கேட்கலாம் அது மட்டும் இல்லாமல் எந்த நூலுக்காக அவர் வந்து பரிசு பெற்றார் தமிழ் வளர்ச்சித்துறையுடைய பரிசு பெற்றவர் ராஜமார்த்தன் எந்த நூலுக்காக பரிசு பெற்றார் அப்படின்னு சொல்லும் பொழுது ராஜ கவிதைகள் அப்படிங்கிற நூலுக்காக இவர் வந்து பரிசு பெற்றார் அது மட்டும் இல்லாமல் எந்த கவிதைகளை வந்து கொங் இந்த தொகுத்து வழங்கியிருக்காரு அப்படின்னு சொல்லி சொன்னால் கொங்குதேர் வாழ்க்கை அப்படிங்கிற தலைப்பில் சிறந்த தமிழ் கவிதைகளை வந்து இவர் தொகுத்து வழங்கியிருக்காரு இவர் வந்து அப்படியே நிற்கட்டும் அந்த மரம் அப்படிங்கிற நூலுக்காக இவர் வந்து கவிதை இங்கே கொடுத்துருக்காங்க இந்த நம்ம இருக்கிற இந்த ராஜமாத்தனுடைய கவிதை எந்த இதுலேருந்து எடுத்தது அப்படின்னா அப்படியே நிற்கட்டும் அந்த மரம் அப்படிங்கிற நூலில் இருந்து எங்கே வந்து கவிதை வந்து ஒரு பகுதி கொடுத்துருக்காங்க இதுவரைக்கும் நூல் வெளியீடு பார்த்துருக்கோம் அப்படியே நிற்கட்டும் அந்த மரம் இந்த கவிதை தான் இப்போ நம்ம பார்த்துட்ருக்கோம் இந்த கவிதை எழுதுனது ராஜமார்தாண்டன் இப்போது இந்த கவிதையை படிச்சுட்டு அதுக்கப்புறம் அதுக்கான விளக்கத்தை பார்க்கலாம் ஊரின் வடகோடியில் அந்த மரம் ஐந்து வயதில் பார்த்தபோதும் இப்படியேதான் இருந்தது ஐம்பதை தாண்டி இன்றும் அப்படியேதான் தாத்தாவின் தாத்தா காலத்தில் நட்டு வளர்த்த மரமாம் அப்பா சொல்ல கேட்டிருக்கிறேன் பச்சை காய்கள் நிறம் மாறி செங்காய் தோற்றம் கொண்டதுமே சிறுவர் மனங்களில் பரவசம் பொங்கும் பல பச்சை இலைகளூடே கருணீல கோலி குண்டுகளாய் பழங்கள் கிளைகளில் தொங்கும் பார்க்கும் போதே நாவில் நீரூறும் காக்கை குருவி மைனா கிளிகள் இன்னும் பெயரறியா பறவைகளுடன் அணில்களும் காற்றும் உதிர்த்திடும் சுட்ட பழங்கள் பொறுக்க சிறுவர் கூட்டம் அலைமோதும் வயது வந்த அக்காக்களுக்காய் கையில் பெட்டியுடன் ஓடி ஓடி பழம் பொறுக்கும் தங்கச்சிகள் இரவில் மெல்லிய நிலவொலியில் படையெடுத்து வரும் பழந்தின்னி வௌவால் கூட்டம் தோப்பு முழுக்க பறவை கிடக்கும் மரத்தின் குளிர்ந்த நிழலிலே கிளியான் தட்டின் சுவாரசியம் புளிய மிலருடன் அப்பா வரும் வரை நேற்று மதியம் நண்பர்களுடன் என் மகன் விளையாடியதும் அந்த மரத்தின் நிழலில்தான் பெருவாழ்வு வாழ்ந்த மரம் நேற்றிரவு பேய்காற்றில் வேரோடு சாய்ந்து விட்டதாமே விடிந்தும் விடியாததுமாய் துஷ்டி கேட்கும் பதற்றத்தில் விரைந்து செல்கிறார் ஊர் மக்கள் அஞ்சு குழுவான்களோடு எனக்கு போக மனமில்லை என்றும் என் மனவெளியில் அப்படியே நிற்கட்டும் அந்த மரம் குன்றுகளின் நடுவே மாமலை போல இந்த கவிதை எழுதுனது ராஜமார்த்தாண்டன் இப்போ இந்த கவிதைக்கான விளக்கத்தை பார்த்துடலாம் ஒரு ஒரு மனிதர் இருக்காரு அவருக்கு வந்து ஒரு ஐம்பது வயது கடந்திருக்கிற ஒரு மனிதர் அவருடைய அனுபவத்தில் இருந்த ஒரு மரத்தை பற்றி அவர் வந்து பேசுறாரு அந்த மரம் வந்து நாவல் மரம் மரம் அது அந்த நாவல் மரத்துடைய நினைவுகளை தான் இந்த இடத்துல கவிதையாக பகிர்ந்துக்கிறாரு அதில் வந்து ஒவ்வொரு லைனை பார்த்துடலாம் ஊரின் வடகோடியில் அந்த மரம் ஐந்து வயதில் பார்த்த போதும் இப்படியே தான் இருந்தது ஐம்பதை தாண்டி இன்றும் அப்படியே தான் ஒரு அவங்களுடைய ஊரில் வடகோடியில் ஒரு மரம் இருந்துச்சு அந்த மரம் அவர் சின்ன வயசில் இருக்கும் பொழுது அந்த மரம் அந்த இடத்துல தான் இருந்துச்சு இப்போது ஐம்பது வயசு ஆயிடுச்சு அந்த மனிதருக்கு அப்போ கூட அந்த மரம் அப்படியே தான் இருந்துச்சு சின்ன வயசுலேயும் அப்படி தான் இருந்தது இப்போவும் அதே மாதிரி தான் இருக்கு தாத்தாவின் தாத்தா காலத்தில் நட்டு வளர்த்த மரமாம் அப்பா சொல்ல கேட்டிருக்கிறேன் அந்த மரம் வந்து எவ்வளவு காலத்துக்கு முன்னது அப்படின்னு சொன்னால் அவங்களுடைய தாத்தாக்கு தாத்தா காலத்தில் நட்ட மரம் அப்பா சொல்ல நான் கேட்டிருக்கேன் அப்போது தாத்தாவுடைய தாத்தா அவங்க தாத்தா அவங்க அப்பா இவர் நாலு தலைமுறை பார்த்தாச்சு பச்சை காய்கள் நிறம் மாறி செங்காய் தோற்றம் கொண்டதுமே சிறுவர் மனங்களில் பரவசம் பொங்கும் அந்த நாவல் பழம் காய் வந்து பச்சை நிறத்தில் இருக்கிற காய் மாறி அதோட கலர் வரும் இல்லையா மெருன் கலரும் ப்ரௌனும் கலந்த மாதிரி ஒரு கலர் வயலட் மாதிரி வரும் அந்த கலரில் வரும்பொழுது அதை பார்க்குறதுக்கே ரொம்ப நல்லா இருக்கும் அதை பார்க்க சிறுவர்கள் கூட்டம் ஓடுமா ஏன்னா இன்னும் கொஞ்ச நாள் அந்த பழம் அதிலருந்து வரும் நம்ம சாப்பிட்லாம் அப்படின்ற ஒரு எண்ணத்தில் பல பழக்கும் பச்சை இலைகளுடைய கருணீல கோலி குண்டுகளாய் பழங்கள் கிளைகளில் தொங்கும் பார்க்கும்போதே நாவில் நேரோறும் காக்கை குருவி மைனா கிளிகள் இன்னும் பெயரறியா பறவைகளுடன் அணில்களும் காற்றும் உதிர்த்திடும் சுட்ட பழங்கள் பொறுக்க சிறுவர் கூட்டம் அலைமோதும் அந்த இடத்துல காக்கா குருவி இன்னும் தெரியாத பறவைகள் எல்லாமே இருக்குது இல்லையா இது எல்லாமே அந்த மரக்கிளையில் வந்து உட்காரும் பொழுது அதில் இருக்கிற பழங்கள் காய் குழந்தைங்களுக்கு வந்து அந்த மேலே இருக்கிற பழம் எட்டாது இல்லையா அப்போது அந்த பறவைகள் வந்து அந்த பழ உட்காரும் பொழுது சாப்பிடும் பொழுது அந்த பழம் வந்து கீழே விழுமா அதை வந்து எடுத்துக்கிறதுக்காகவே குழந்தைங்க வந்து அந்த இடத்துக்கு வருவாங்க வயது வந்த அக்காக்களுக்காய் கையில் பெட்டியுடன் ஓடி ஓடி பழம் பொறுக்கும் தங்கச்சிகள் அக்கா இருக்காங்கன்னா அவங்க சின்ன வயசில் சாப்பிட்ருப்பாங்க அதுக்கப்புறமா கூச்சத்தின் காரணமாக அந்த இடத்துக்கு வரமாட்டாங்க அப்போது அந்த பழ சுவையை வந்து தெரிஞ்சுக்கிட்டு அவங்களுடைய சகோதரர்கள் இருக்காங்க இல்லையா அவங்க கிட்ட போய் கேட்பாங்க இந்த மாதிரி போய் நீ வந்து பழத்தை பறிச்சு கொண்டு வா சாப்பிட்றதுக்கு அப்படின்னு சொல்லிட்டு கேட்பாங்க இரவில் மெல்லிய நிலஒலியில் படையெடுத்து வரும் பழந்தின்னி ஒவ்வாள் கூட்டம் இரவில் இருட்டா இருக்கும் பொழுது ஒவ்வால்கெல்லாம் நல்லா கண தெரியும் அப்படின்னு சொல்லுவாங்க இல்லையா அப்போது வவ்வால்கள் எல்லாம் வரும் எல்லாம் அப்புறமா எல்லா பறவைகளும் போனதுக்கப்புறமா வவ்வால் கூட்டல் வந்து அந்த பழத்தை வந்து சாப்பிடும் தோப்பு முழுக்க பறவை கிடக்கும் மரத்தின் குளிர்ந்த நிழலிலே கிளியான் தட்டின் சுவாரஸ்யம் புளியமிலாருடன் அப்பா வரும் வரை அதாவது அந்த தோப்பு முழுக்கவே சுவாரஸ்யமாக இருக்குமா அந்த குளிர்ந்த காற்று வீசும் அந்த இடத்துல நிழல் தரும் எல்லாமே வந்து அப்பா வர்ற வரைக்கும் அந்த இடத்துல நான் வந்து சின்ன வயசில் இருந்திருப்பேன் நேற்று மதியம் நண்பர்களுடன் என் மகன் விளையாடியதும் அந்த மரத்தின் நிழலில் தான் நேற்று வரைக்கும் கூட என் பையன் அந்த இடத்துல நான் விளையாடினேன் என் அப்பா விளையாடினார் என் தாத்தா விளையாடினார் இன்றைக்கி என் பையன் கூட அந்த இடத்துல நேற்று வரைக்கும் அவன் விளையாடிட்டு இருந்தான் அவனுடைய ஃப்ரெண்ட்ஸோட பெருவாழ்வு வாழ்ந்த மரம் நேற்றிரவு பேய்க்காற்றில் வேரோடு சாய்ந்து விட்டதாமே விடிந்தும் விடியாததுமாய் துஷ்டி கேட்கும் பதற்றத்தில் விரைந்து செல்கிறார் ஊர் மக்கள் குஞ்சு குழுவான்களோடு இத்தனை காலம் வந்து இருந்த அந்த மரம் நேற்று வந்து பேய்காத்து அடிச்சுது அந்த பேய்காத்தில் அந்த மரம் விழுந்துருச்சு இதை வந்து துக்கம் விசாரிக்கணுன்றதுக்காக ஊர் மக்கள் எல்லாமே அதை பார்க்கறதுக்காக போயிருக்காங்க எனக்கு போக மனமில்லை என்றும் என் மனவெளியில் அப்படியே நிற்கட்டும் அந்த மரம் குஞ்சுகளின் நடுவே மாமலை போல அப்படின்னு சொல்லிட்டு ராஜமார்த்தாண்டன் இந்த கவிதையை வந்து முடிச்சிருக்காரு எல்லாரும் போனாங்க பார்க்குறதுக்கு அந்த மரம் விழுந்துருச்சு அப்படின்னு சொல்லிட்டு ஆனால் எனக்கு போக மனசு கிடையாது ஏன் அப்படின்னா நான் வந்து பார்த்துட்டு பார்த்துட்டுருக்குறேன் அந்த மரத்தை இப்போ அது வந்து சாஞ்சிருச்சு அப்படி சொல்லும் பொழுது அது எனக்கு பார்க்க பிடிக்கல நான் எப்படி அந்த மரத்தை வந்து நிமிர்ந்து பார்த்தனும் அதே மாதிரி இப்போ அது இருக்கட்டும் அப்படின்னு சொல்லிட்டு ராஜமார்த்தாண்டன் சொல்றாரு இதோட இந்த கவிதை முடிஞ்சது இதில் இருக்கிற சொல்லும் பொருளும் பார்த்துர்லாம் பரவசம் பரவசம் அப்படிங்கிறது மகிழ்ச்சியான பெருக்கு துஷ்டி கேட்டல் அப்படின்றது துக்கம் விசாரித்தல் இந்த ரெண்டு தான் கொடுத்துருக்காங்க அந்த நாவல் பழத்தை பொறுக்கிற மாதிரி அந்த குழந்தைங்களோட பிக்சர் இதில் கொடுத்துருக்காங்க புக் பேக்கில் இருக்கிற ஒன்பர்டு கொஸ்டன்ஸ் பார்த்துடலாம் சரியான விடையை தேர்ந்தெடுத்து எழுதுங்க ஃபஸ்ட் கொஷன் நாவல் பழத்திற்கு ஓமையாக கூறப்படுவது டேஷ் நாவல் பழத்திற்கு ஓமையாக கூறப்படுவது கோலி குண்டு ஃபஸ்ட்டுக்கான ஆன்சர் ஆப்ஷன் ஆ கோலி குண்டு செகண்ட் கொஸ்டன் சுட்ட பழங்கள் என்று குறிப்பிடப்படுபவை டேஷ் சுட்ட பழங்கள் என்று குறிப்பிடப்படுபவை சுடப்பட்ட பழங்கள் செகண்ட்கான ஆன்சர் ஆப்ஷன் இ சுடப்பட்ட பழங்கள் தேர்ட் கொஸ்டன் பெயரரியா என்னும் சொல்லை பிரித்து எழுத கிடைப்பது பெயர் கூட்டல் அறியா தேர்டுக்கான ஆன்சர் ஆப்ஷன் இ பெயர் கூட்டல் அறியா ஃபோர்த்து கொஸ்டன் மனமில்லை என்னும் சொல்லை பிரித்து எழுத கிடைப்பது மனம் கூட்டல் இல்லை மனமில்லை ஃபோர்த்துக்கான ஆன்சர் ஆப்ஷன் இ மனம் கூட்டல் இல்லை அடுத்து ஃபிஃப்த்து கொஸ்டன்னு நேற்று கூட்டல் இரவு என்பதனை சேர்த்து எழுத கிடைக்கிற சொல் நேற்றிரவு ஃபிஃப்த்துக்கான ஆன்சர் ஆப்ஷன் ஆ நேற்றிரவு இதோட இதில் இருக்கிற ஒன்வர்டு புக் பாக் கோசன் முடிஞ்சது இயல் இரண்டில் இருக்கிற அப்படியே நிற்கட்டும் அந்த மரம் இந்த கவிதை பழைய இது வரைக்கும் முடிஞ்சது இது வரைக்கும் நம்மளுடைய சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க பக்கத்தில் இருக்கிற பெல் பட்டனை கிளிக் பண்ணிக்கோங்க அப்போ தான் புது வீடியோஸ் உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனில் வரும் நாளைக்கு நாம் வேறு ஒரு புது பாடத்தை பற்றி பார்க்கலாம் நன்றி